ஹலோ மக்களே, வெல்கம் டு ட்ராமா வித் சிண்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கலாப காதலா எபிசோட் 5. போன எபிசோட்ல நம்ம யூவோட பிளாஷ்பேக் எல்லாமே பார்க்க, அவன் தன்னோட அங்கிள்னால ஹராஸ் பண்ணிருக்கான்னு நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம தனக்காக ஃபர்ஸ்ட் கிங் பர்த்டே செலிப்ரேட் பண்ணால அப்பவே நம்ம யூவோட மனசுல லைட்டா அந்த லவ் எட்டி பார்க்க, அதே லவ் ஆபீஸ் ரொமான்ஸ் ஆபீஸ் அவுட்டிங் அப்படியே கண்டினியூ ஆகுது. போன எபிசோட் கிளைமேக்ஸ்ல நல்ல அழகான அமைதியான ஒரு பீச், அப்படியே சாயங்கால நேரம் நம்ம கிங் மணல்ல படுத்துட்டு இருக்க, அவன் மேல தடுமாறி யூவும் விழறான். இப்ப மக்களே, இது ஒரு சாஃப்டான இன்டிமேசின்னு சொல்லலாம். அந்த லைட்டும் இந்த கேமரா வர்க்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அவ்வளோ ஆப்டா கன கச்சிதமா புரிந்திருக்கு. மன்னிச்சிருங்க மக்களே, எனக்கு இந்த ஷாட் ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ நான் இந்த சீன்ல இருந்து தம்ப்நெயில் வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு இந்த பர்டிகுலர் ஃபியூ செகண்ட்ஸ் வீடியோ மட்டும். நான் திரும்ப திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், என்னமோ தெரியல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்லோவான ஒரு பேஸ் வாய்ஸ்ல ஒரு ஹம்மிங் வருது, அதுவும் இந்த ஸ்லோ மோஷன் வீடியோக்கும். நம்ம ஷார்ட்ஸ்ல எல்லாம் ஒரு ஸ்லோ மோஷன் எடிட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃபீல் இந்த சீனை ரொம்ப ஹாட்டாவும் கொண்டு போகாம அதே நேரத்துல அந்த இன்டிமசியும் குறையாம ஒரு மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவுல பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சீனை பார்த்த உடனே டக்குன்னு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. என்ன பாட்டு தெரியுமா? உனக்குள் இருக்கும் மயக்கம் அந்த தூரத்து நிலவை அழைக்கும், இதழின் விளிம்பு துளிர்க்கும் எனக்கு. என்னமோ இந்த ஸ்லோ மோஷனுக்கும் இவங்களோட அந்த கியூட்டான இன்டிமேசிக்கும் இந்த பாட்டு செம்மையா சூட் ஆன மாதிரி தோணுச்சு. நீங்க என்ன சொல்றீங்க மக்களே, பிடிச்சிருந்துச்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஒரு சூப்பர் ரொமான்டிக் நைட்டை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில யூ ரிலாக்ஸ்டா காஃபி குடிச்சிட்டு இருக்க, நம்ம கிங் அப்பதான் தூக்கத்துல இருந்து கண்ணு முடிக்கிறான். அப்படியே எழுந்து யூ கிட்ட வந்து யூ கையில இருந்து அவன் குடிச்சிட்டு இருக்க காஃபி கப் அப்படியே வாங்கி அவனை பாத்துக்கிட்டே ஒரு சிப் எடுக்கிறான் பாருங்க. ஓய்யோ டே கிங், நீ சான்ஸே இல்லடா, ஏன்டா இப்படி பண்ற? இவனுக்கு எல்லாம் டைலாகே தேவையில்ல மக்களே, பையன் பார்த்தாலே சாச்சிருவான் எல்லாரையும். ஒரு ஆர்டிஸ்டோட கண் எக்ஸ்பிரஷனுக்கு நான் இவ்ளோ மயங்கறதே கிடையாது. கிங் டே, நீ வேற லெவல் போடா. இப்படி யூவை பார்த்து காஃபி குடிச்சுக்கிட்டே, நேத்து நான் எப்படி நல்ல புள்ளையா நடந்துட்டேன், அதுக்கு எனக்கு ரிவார்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாதா அப்படின்னு சொல்ல, இதுக்கு யூ அப்படியே உன பாத்துட்டே, இதுல ரிவார்டு கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு, நீ என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்து கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. இப்படி இவன் சொன்ன உடனே கிங்கோட மூஞ்சு உம்முன் ஆயிட்டு, அப்போ இன்னைக்கு நைட்டு உன் கூட இருக்கலாமா அப்படின்னு லைட்டா பிட்டு போட, யூவோட பாத்துக்கிட்டே, அதெல்லாம் முடியாது, உன் கோட்டா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறா. ஆனாலும் கடல முத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி, டே இவ்ளோ ஸ்ட்ரிக்டா எல்லாம் இருக்காதரா, நேத்து நைட்டு கணக்குலே வராதரா அப்படின்னு சொல்ல, நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒண்ணு நடக்காது மகனே அப்படிங்கிற மாதிரி நம்ம யூவனை பாத்துட்டே உள்ள போறான். இவனை எப்படியடா கரெக்ட் பண்ணுவது அப்படிங்கிற மாதிரி யூவ பாத்துட்டு இருக்கான் கிங். ஆனா ஒண்ணு நோட் பண்ணீங்களா மக்களே, இந்த ரிசார்ட் இன்னமா இருக்குல்ல, அதை கூட கலைநயத்தோட சூஸ் பண்ணிருக்காங்கப்பா. ஆனா மறந்தாப்புலதான் பாத் டப்ப வெளில வச்சிட்டு இருக்காங்க, ஒருவேளை வேணும்னே தான் வச்சிருக்காங்களோ. சரி விடுங்க, நம்ம அந்த டிஸ்கஷனுக்கு எல்லாம் போக வேண்டாம், நம்ம அடுத்த சீனுக்கு போவோம். இப்ப யூ குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எடுக்கலாம்னு வாட்டர் பக்கம் திரும்ப, விளையாண்டா கிங் பின்னாடி வந்து அவனை கட்டிபிடிச்சிக்கிறான். இப்படி இவன் பின்னாடி வந்து கட்டிபிடிச்ச உடனே யூ டக்குன்னு ஒரு அடி பின்னாடி போறான். அப்பதான் கிங்குக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. சின்ன வயசுல அந்த அங்கிள் பின்னாடி வந்து கிஸ் பண்ணுவால, அதுல இருந்து இவனுக்கு பின்னாடி யாரு கட்டிபிடிச்சாலும் பயமா இருக்கும்ல, அத கிங் மறந்துட்டு இருப்பான். யூ ஷாக் ஆனதை பார்த்து கிங்குக்கும் கஷ்டமாக, அது சாரி யூ, நான் தெரியாம பண்ணிட்டேன்டா, உனக்கு இப்படி பண்ணா பிடிக்காதுன்னு சொன்னல. இப்படி இவன் ரொம்ப ஃபீல் பண்ண, தன்னை விளையாட்டாதான் பிடிக்க வந்தான்னு யூக்கும் நல்லாவே தெரியும். ஆனாலும் அவனால அதை ஏத்துக்க முடியலையன்ட்டு இவனும் ரொம்ப கஷ்டப்படுறான். இப்ப அடுத்த நாள் ஆபீஸ்ல நம்ம ஜேடு யூவும் ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்க, அப்படியே யூவை பாத்துக்கிட்டே ஆபீஸ்க்குள்ள வரா நம்ம கிங். அவனை பார்த்தும் பாக்காத மாதிரி யூ பாட்டு வேலை பண்ணிட்டு இருக்க, ஏண்டா என்கிட்டயே வா அப்படிங்கிற மாதிரி இவனும் எதுவும் பேசாம போய் அவன் டேபிள் உட்காந்துக்கிறான். ஆனா ஜேடு போய் சும்மா இருப்பானா, நேரா கிங் கிட்ட வந்து, டேய் நான் செம்ம கோவத்துல இருக்கேன்டா, உன்னை திட்டலாம் தான் வந்தேன், எங்கடா போய் தொலைஞ்ச இவ்வளவு நாளா? ஆமா உன் போனுக்கு என்னாச்சு, உங்க அம்மா எனக்கு நேத்து கால் பண்ணாங்க, உனக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்களா, நீ அட்டன் பண்ண மாட்டேங்கிறியாமே. இதுக்கு கிங் அவன் போன் எடுத்து செக் பண்ணிட்டு, ஆனா ஆமா கால் பண்ணிருக்காங்க, மிஸ் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்ல, நம்ம ஜேடு அவங்க கால் பண்ண டைமிங் பாத்துட்டு, என்னது மிஸ் பண்ணிட்டியா, நைட் 9 மணிக்கு தானடா கால் பண்ணிருக்காங்க, அத கூட அட்டன் பண்ணாம நீ என்ன பண்ணிட்டு இருந்த, அப்படி நீ 9 மணிக்கு தூங்குற ஆளும் கிடையாது அப்படின்னா நீ அப்படின்னு ஏதோ ஆரம்பிக்க, இங்க நம்ம யூக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அப்படியே ஓர கண்ண திரும்பி உங்களை பாத்துட்டு இருக்க, நம்ம கிங் பையில உன்னை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே திரும்பி அப்படியே ஜேட பாத்துட்டு, நினைக்கிறனா என்ன நினைக்கிற, இதுக்கு ஜேடு மறுபடியும் ஏதோ சொல்ல ட்ரை பண்ண, டே நீ நான் நினைக்கிறது தானே பண்ணிருக்க அப்படின்னு மறுபடியும் கேட்க, மறுபடியும் கிங் அப்படியே ஓர கண்ணுல யூவை பாக்குறான். அப்படியே அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஜேடு கிட்ட
கிட்ட வந்து நீ என்ன நினைக்கிறியோ அதான்டா நடந்தது அப்படின்னு சொல்ல, இங்க யூக்கு அப்படியே பக்கு பக்குன்னு இருக்கு. டே என்னடா சொல்ற, யாரா அது அப்படின்னு கேக்க, இதுக்கு கிங் அவனை பாத்துட்டே, அதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்க அம்மா கால் பண்ணாங்கன்னு சொன்னல, என்ன சொன்னாங்க? ஓ அதுவாடா, அது உன்கிட்ட ஏதோ பேசணுமா, அர்ஜென்டா பேசணுமா, உடனே கால் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஜேடு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, டே என்ன டைவர்ட் பண்ணாதரா, நீ யாரையோ மீட் பண்ணன்னு சொன்னல, யாரா அது, எங்கடா மீட் பண்ண, கிளப்ல பாத்தியா இல்ல வெளியில வேற எங்கயா பாத்தியா, ஆளு கியூட்டா இருப்பானா, இப்படி இவ சொல்ல நம்ம கிங் பார்வை ஃபுல்லா யூ மேலதான் இருக்கு. அப்படியே அவனை ஏற இறங்க பாத்துட்டு, கியூட்டு நான் கேக்குற, கியூட்டோ கியூட்டு அவ்வளோ கியூட்டா இருப்பான்டா, இப்படி சொல்லிக்கிட்டே சிரிக்க ஜேடு இதை பாத்துட்டு, டே உன் சிரிப்ப பார்த்தாலே உனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு போலயே, இதுக்கு மறுபடியும் கிங் நம்ம யூவை ஏற இறங்க பாத்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்ல, யூவால அதுக்கு மேல அங்க நிக்க முடியாம டக்குன்னு கடகடன்னு போய் அவன் டெஸ்க்ல உட்காந்துக்கிறான். சே இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஜேடு மெதுவா கிங் கிட்ட வந்து, ஏண்டா இவன் ஒன் நைட் ஸ்டாண்டா இல்ல அதுக்கு மேலயா அப்படின்னு கேக்க, கிங் அப்படியே எட்டி நம்ம யூவை பாத்துட்டே, அதுக்கும் மேலடா அப்படின்னு சொல்ல நம்ம ஜேடுக்கு செம்ம குஷி ஆகுது. ஐயோ நீதாண்டா என் நண்பன், உன்னை பார்த்து நான் நிறைய கத்துக்கணும் மச்சி, எப்படி பிக்கப் பண்றான் பாரு, இப்படி நண்பனை புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்க, இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காத மாதிரியே நம்ம யூ உட்காந்துட்டு இருக்கான். இத கவனிச்சுட்டு கிங், அதெல்லாம் இருக்கட்டும் இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேடு அப்படியே புடிச்சு கொண்டு போய் அவன் சேர்ல உட்கார வச்சுட்டு, அப்படியே அவன் சேருக்கு பின்னாடி நின்றுட்டு அவன் தலை கிட்ட வந்து ஜேடு கிட்ட பேசுற மாதிரி நிமிந்து நம்ம யூ கிட்ட தான் பேசுறான், ஆல் தி பெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யூவை பாத்துக்கிட்டே ஜேடோட தலையில கிஸ் பண்றான். இத பார்த்த உடனே யூ மூஞ்சில இருக்க ஒரு ஜெலசி இருக்கே, அட பாவி கிங்கடே நீ ஏண்டா அப்படி இருக்க, இவன் யூக்கு அந்த ஜெலஸ் ஃபீலிங்க கொண்டு வரணும்னு என்னென்னமா பண்ற மக்களே, ஐயோ நான் இந்த கேரக்டருக்கு வெறித்தனமான ஃபேன் ஆயிட்ட மக்களே, இவன் பண்ற எதுவா இருந்தாலும் அப்படியே அட்ராக்ட் பண்ணுது, என்ன வென்று சொல்வதம்மா கிங்கு உந்தன் பேர் அழகை அப்படின்னு தான் பாட தோணுது. பைபிள்ல என்ன பண்ணாலும் அழகா இருக்கான், கியூட்டா பண்றான், செம்ம ஹாட்டா இருக்கான், என் கண்ணுல படாம எங்கடா இருந்த இவ்வளவு நாளா, சரி விடுங்க மக்களை விட்டா நான் கிங்க ஃபுல்லா சைட் அடிச்சுக்கிட்டே இருப்பேன், இப்படி நம்ம யூவோட ஜெலசினஸ் அப்படி லேசா தட்டி விட்டுட்டு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போய் இவனும் டெஸ்க்ல உட்கார, யூவும் கொஞ்ச நேரம் அவனை பார்த்து முறைச்சிட்டு அவன் லெப்ட் ஹேண்ட் விரல பாக்குறான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, இவங்க இன்டிமேட்டா இருந்ததுக்கு அப்புறம் கிங் அப்படி எழுந்து நடந்து போயிருப்பான், அவன் முதுகுல நம்ம யூவோட நகம் கீறி விட்டுருக்கோம். அதை இப்ப ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜேடு கிட்ட, டே நெயில் கட்டர் இருக்குல்ல குடுறா அப்படின்னு கேக்குறான். ஜேடு அவன்கிட்ட கொடுக்க, ஏண்டா அவனுக்கு ஏற்கனவே குட்டி குட்டியா தான் இருக்கும் நெயில்ஸ் எல்லாம், இன்னுமாடா கட் பண்ண போற, ஆமாண்டா குடுற அப்படின்னு சொல்லிட்டு இவன் மெதுவா கட் பண்ணிட்டு இருக்க, இங்க கிங் டக்குன்னு யூ அப்படின்னு கத்துறான். அவ கத்தன ஷாக்ல தெரியாம விரல கட் பண்ணிக்கிறான் யூ. இத பார்த்தோன்னே ஜேடு டக்குன்னு எழுந்து கிட்ட வரலான்னு போக, இவன் யாரா நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு போறது அப்படிங்கிற மாதிரி அவனை இடிச்சு ஒரு தள்ளு தள்ளிட்டு கிங்க கடகடன் ஓடி வந்து யூ கைய பிடிச்சுக்கிறான். அதே நேரத்துல பின்னாடி கண்ணும் வர ஜேடும் கண்ணும் முட்டி மோதி கீழே விழுறாங்க. ஏண்டா லேசா நெயில் கட்டர்ல கட் பண்ணதுக்காடா இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, இப்படி நம்ம யூ பாக்க, யூவோட கைய பிடிச்சிக்கிட்டே கிங்கு பாத்து பண்ண வேண்டித்தானே இதுக்கு யூ, அதெல்லாம் சரி நீ எதுக்கு முதல்ல என்ன கூப்பிட்ட அப்படின்னு கேக்குறான். டே அதெல்லாம் விடுறா, ஃபர்ஸ்ட் வா மறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் இந்த ஜேடாலதான், நெயில் கட்டர் வச்சிருக்கானா நெயில் கட்டர் ஊர்படாதவன் அப்படின்னு சொல்லிட்டு யூவை கைய பிடிச்சிட்டு வெளில கூப்பிட்டு போறான். நம்ம ஜேடு பாவம் ஒன்னும் புரியாம, ஏண்டா இதுக்காகவாடா கம்பு மாதிரி நிக்கிறவனை தள்ளி விட்டு முன்னாடி ஓடி வந்த, ஏன் நெயில் கட்டருக்கு என்னடா குறைச்சல், புதுசா இப்பதான்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெயில் கட்டர் எடுத்துட்டு போறான். இப்ப இங்க வெளில வந்து யூவோட காயத்துக்கு மருந்து வச்சுட்டு கிங் அப்படியே அவனை பாத்துட்டே, அது சாரிடா நான் உன்னை சடனா கூப்பிட்டேன்ல, அதனால தானே இப்படி ஆயிடுச்சு, சாரி என்ன, இதுக்கு யூ அவனை பாத்துக்கிட்டே, அதெல்லாம் பரவாயில்ல அப்படிங்கிறான். இப்ப கொஞ்ச நேரம் கிங் அவனையே பாத்துட்டு இருக்க, யூவும் பொறுமையா அவன்கிட்ட, சரி எதுக்கு என்ன கூப்பிட்ட, அது ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு நைட்டே நம்ம டின்னர் சாப்பிட போலாமான்னு கேக்குறது கூப்பிட்ட, இதுக்கு யூ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க. கிங் அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் கைய அப்படி நீட்டிட்டு, சரிவா உள்ள போலாம் அப்படின்னு சொல்ல அவன் கைய அவாய்ட் பண்ணிட்டு யூ எந்திரிச்சு நிக்கிறான். அப்படியே நடந்து முன்னாடி போக, என்னடா டின்னருக்கு போலாமா வேணாமா அப்படின்னு கேட்க, யூ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, நான் கார் பார்க்கிங்ல வெயிட் பண்றேன், லேட் பண்ணாம வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூட பாக்காம அவன் பாட்டுக்கு போயிடுறான். இவன் ஓகே சொன்னதும் கிங் ஃபேஸ்ல அவ்வளவு ஒரு சந்தோஷத்தோட அங்க தூரத்துல போற யூவையே பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். இப்ப அன்னைக்கு நைட் பிளான் பண்ண மாதிரி ரெண்டு பேரும் டின்னருக்கு வர நம்ம கிங் யூ கிட்ட, உனக்கு என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணடா நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு யூ அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, ஏன் நாங்க பே பண்ண மாட்டோமா, இதுக்கு கிங் சிரிச்சுட்டே, அப்படி இல்லடா என்கிட்ட நிறைய காசு இருக்கு, எல்லாமே உனக்காக செலவு பண்ண போறேன், உனக்கு என்ன வேணாலும் ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்ல, யூ சிரிச்சுட்டே, அவ்வளவுதானே இந்த மெனுல இருக்க எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப கரெக்டா யூக்கு அவங்க அம்மா மெசேஜ் பண்றாங்க, ஏண்டா என்கிட்ட பேசி தொலைவியா மாட்டியா நீ, இப்படி ஹார்ஷா மெசேஜ் அனுப்ப, இத பார்த்தோன்னே யூ ரொம்ப டல் ஆயிடுறான். இத கிங்கும் கவனிக்க பொறுமையா யூ கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு ஏதோ கேட்க வர அதுக்குள்ள கிங்குக்கு கால் வருது. அந்த காலை பாத்துக்கிட்டே யூ நான் இதை கொஞ்சம் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போறான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் யூக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து இன்னொரு மெசேஜ் வருது, எனக்கு பணம் இப்பயே வேணும், எத்தனை முறை நான் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்க முடியும், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா உனக்கு, இப்படி இவங்க மெசேஜ் அனுப்ப. இத பார்த்து யூ ரொம்பவே டல் ஆகுறான், அவங்களுக்கு ரிப்ளை எதுவும் பண்ணாம அமௌண்ட் மட்டும் டிரான்ஸ்பர் பண்ணிடுறான். அவ்வளவு நேரம் கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு இருந்தவன் இந்த மெசேஜ் எல்லாம்
பார்த்ததுக்கப்புறம் அப்படியே ஆஃப் ஆயிடுறா. இப்ப கால் பேசிட்டு கிங்கும் வர, அது என்னோட அம்மா கால் பண்ணாங்கடா இப்படி சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே, அது என்னோட அம்மா எனக்கு ஒரு மேட்ச் பாத்துருக்காங்களா, என்ன வந்து பாக்க சொல்றாங்க. இப்படி இவன் சொன்ன உடனே யூவோட ஃபேஸ் இன்னமும் மாறுது. இதை கிங்கும் கவனிச்சுட்டு, நான் என்ன பண்ணணும் நீ சொல்லு அப்படின்னு கேட்க, யூவால கிங்க ஃபேஸ் பண்ண முடியாம ரொம்ப நேரமா மெனு கார்டே பாத்துட்டு இருக்கான். இப்ப டக்குன்னு சிரிச்சுக்கிட்டே, முடிவு பண்ணிட்டேன்டா, எனக்கு பீட்சா தான் வேணும், உனக்கு என்ன டாப்பிங் வேணும் சொல்லு அப்படின்னு சொல்ல, கிங் அவனை பாத்துக்கிட்டே, யூ டைவர்ட் பண்ணாதரா, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நான் என்ன முடிவு பண்ணட்டும் நீ சொல்லு. இப்படி மறுபடியும் கிங் அவன் கிட்ட கேட்க, யூக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம மறுபடியும் தடுமாறா. இப்ப கிங்க நிமிந்து பாக்காம, இது உன்னோட முடிவு அப்படின்னு சொல்ல, கிங்கும் ஏதோ சொல்ல வர, டாப்பிங் எல்லாம் நீயே சூஸ் பண்ணடா, அதெல்லாம் உன்னோட இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிடுறான். அதாவது டைரக்டா உன் விருப்பம் தான் சொல்லாம பீட்சா ஆர்டர் பண்றேன்ற பேர்ல ரிப்ளை கொடுக்கறான். இத கிங்கும் புரிஞ்சுக்கிட்டு, என் முடிவு என்னடா இருக்கு, எனக்கு டாப்பிங் பத்தி எல்லாம் கவலை இல்ல அப்படின்னு சொல்ல, நம்ம யூ சொன்ன மாதிரியே இவனும் அதுக்கு ரிப்ளை பண்றான். இப்ப யூவோட மனசுல அவன் ஸ்டார்டிங்ல ஒரு கண்டிஷன் போடுவான் தெரியுமா, நம்ம ரெண்டு பேருக்கும் லைஃப் பார்ட்னர் யாரா வந்தாங்கன்னா இம்மிடியா நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஸ்டாப் பண்ணிடணும் சொல்லிருப்பான். அந்த விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வர ஆல்மோஸ்ட் பிரேக் டவுன் ஆயிடுறான். இப்ப அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருந்து முடிச்சுட்டு கிங்கு ரொம்ப அக்கறையா, யூ உனக்கு எங்கேயாச்சும் காயப்பட்டிருக்காடா, நீ ஓகே தானே, உனக்கு எதுல விருப்பம் இருக்கு நீ என்கிட்ட டைரக்டா சொல்லுடா, இப்படி யூ மேல அவ்வளோ கன்சர்ன்டா கேக்குறான். இது அவன் கொஞ்சம் நாட்டியாவோ செலக்டிவாவோ கண்டிப்பா கேக்கல, நிஜமாவே யூ எங்கேயா காயப்பட்டிருக்குமோன்ட்டு அவன் மேல இருக்க அக்கறையில கேக்குறான். யூவும் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்ல, கிங் அங்க இருந்து ஸ்மோக் பண்ணலான்னு வெளில எழுந்து போறான். இப்ப யூ அவன் கையை பிடிச்சிட்டு, எங்க போற அப்படின்னு கேக்குறான். அது ஸ்மோக் பண்ணலான்னு வெளில போறேன் இப்படி சொல்லிக்கிட்டே யூ பக்கத்திலேயே உட்காந்துக்க, யூ அவன் இடுப்புல கை வச்சு அவனை இருக்கமா பிடிச்சிக்கிட்டு அவன் கண்ணை பாத்துக்கிட்டே அப்படியே குனிஞ்சு அவன் கையில சாஃப்டா கிஸ் பண்றான். இப்படி கிஸ் பண்ணிட்டு அப்படியே நிமிந்து நம்ம கிங்கோட கண்ணை பாக்க, கிங்கும் கிட்ட வந்து அவன் கண்ணைய பாக்குறான். இப்ப யூ மெதுவா அவன் கிட்ட, நீ ஸ்மோக் பண்ண போகாத, என் கூட இருக்கே அப்படின்னு கேட்க, கிங்கு எதுவுமே சொல்லாம யூவோட கண்ணையே பாக்குறான். அப்படியே மெதுவா கிட்ட வந்து அவன் லிப்ஸ்ல சாஃப்டா கிஸ் பண்ணிட்டு நிமிந்து மறுபடியும் அவன் கண்ணை பாத்துக்கிட்டே மறுபடியும் கிட்ட வந்து அவனை சாஃப்டா கிஸ் பண்றான். இப்ப அப்படியே நிமிந்து அவனை பாத்துட்டு, சரிடா நான் போகல, அப்போ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தூங்குவோமா அப்படின்னு சொல்ல, யூவும் அதுக்கு சிரிச்சுட்டு அப்படியே கிங்கோட தோல் மேல சாஞ்சுக்கிறான். கிங்கும் அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டே அவன் தலையில சாஃப்டா கிஸ் பண்றான். டே சீரியஸ்லி தயவு செஞ்சு ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து தொலைங்கடா, அஞ்சாவது எபிசோட் தான் இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு எங்களை சோதிக்காம சேர்ந்து தொலைஞ்சிருங்கடா சீக்கிரமா, இவ்ளோ ரொமான்டிக்கா சீனை வச்சுட்டு நாங்க லவ்வர்ஸ் இல்லன்னு சொன்னா மனசு வலிக்குதா இல்லையா மக்களே, எங்களெல்லாம் பார்த்தா போமா இல்லையா டைரக்டர் சார், சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்க. இப்ப அடுத்த நாள் ஆபீஸ்ல எல்லாரும் ஒரு மீட்டிங்க்கு கூடியிருக்க, அது குறிப்பா பாஸோட ப்ரமோஷன் மீட்டிங்கா தான் இருக்கும்ட்டு எல்லாருமே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அவங்களோட சிஇஓவும் அங்க வர, கூடவே இன்னொரு ஆளும் வரா. இப்ப அந்த ஆள் யாருன்னு எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்கறாங்க. இவன் பேரு கிரிட், என்னோட நெஃப்யூ, இவன் யூஎஸ்ல இருந்து இப்பதான் வந்திருக்கான், நம்ம ஆபீஸ்ல ரொம்ப நாள் ஐடி மேனேஜர் பொசிஷன் வேகண்டா இருக்குல்ல, இனிமேல் கிரிட் தான் ஐடி மேனேஜர் அப்படின்னு சொல்ல, இந்த ஐடி மேனேஜர் ப்ரமோஷனுக்காக தான் பாஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இப்படி தனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே பாஸ் ரொம்பவே டல் ஆகுறான். அவன் மட்டும் இல்ல, அங்க இருக்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. இந்த தூங்கு மூஞ்சி பயில தவிர அவனுக்கு இன்னும் சௌகரியமா போச்சா, ஏன்னா இப்ப அவனோட ஹையர் ஆபீஷியல் அவனோட நெஃப்யூ தான். இப்ப இந்த கிரிட் எல்லாருக்கும் ஃபார்மலா இன்ட்ரோ கொடுக்க, நம்ம யூவோட ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் அவ்வளவா சரியில்லை, கிரிட்ட பார்த்தும் பாக்காத மாதிரி ஏதோ திரும்ப இத கிங்கும் நோட் பண்றான். இப்ப அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாருமே பாஸுக்காக ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதெல்லாம் வேணும்னே பிளான் பண்ணி பண்ணிருக்காங்கடா, இந்த தூங்கு மூஞ்சி பயலுக்கு நல்லாவே தெரியும் அவன் ஏற்கனவே வேலை பண்ண மாட்டான், இப்ப சுத்தம் மோசம் போ, அதுவும் கிராபிக் டீம் தான் பாடா படுத்த போறாங்க, என்ன ஆக போதும் அப்படின்னு புலம்பிட்டே இருக்காங்க. இப்ப மீட்டிங் முடிச்சிட்டு நம்ம யூவும் தனியா நடந்து வந்துட்டு இருக்க, ஆப்போசிட்ல இந்த கிரிட் வரா, நேரா யூ கிட்ட வந்துட்டு, உன்னோட பேரு ஆனுவல் தானே அப்படின்னு கேக்குறான். சோ யூவோட ஆபீஷியல் நேம் ஆனுவல், இவனும் ஆமான சொல்ல, சரி உன்னோட நிக்நேம் என்ன, நான் அப்படியே உன்ன கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல, யூ ஒரு மாதிரி தயக்கத்தோட, என்னோட நிக்நேம் யூ அப்படிங்கிறான். அப்ப இனிமேல் நானும் அப்படியே கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த கோடிங் எல்லாம் நல்லா வரும், ஆனா கிராபிக் டிசைனிங் அவ்வளவா தெரியாது, நீ கிராபிக் டீம் தானே, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, அதனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல, யூ பெருசா ரியாக்ஷனே இல்லாம அமைதியா இருக்கான். இப்படி சொல்லிட்டு இந்த கிரிட்டும் அங்கிருந்து போயிடுறான். என்னன்னு தெரியல, யூ இந்த கிரிட்ட பார்த்தாலே ஒரு மாதிரி ஃபீல் பண்றான். ஒருவேளை இவனுக்கு கிரிட்ட ஏற்கனவே தெரியுமோ என்னன்னு போக போக பாப்போம். இப்படியே ரெண்டு வாரங்களும் கடந்து போக, எதேச்சியா யூவும் கிரிட்டும் கேஃபடேரியால மீட் பண்ணிக்கிறாங்க. மறுபடியும் யூ கிரிட்ட பார்த்த உடனே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றான். இப்ப கிரிட்ட அவனுக்கு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு, உனக்கும் காஃபி தானே, நானே பே பண்றேன், இதுக்கு யூ டக்குன்னு, இல்ல நீ எனக்கு நிறைய பே பண்ணிட்ட, இது நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, கிரிட்ட அவன் கிட்ட, ஆமா என்ன ரெண்டு காஃபி வாங்கிருக்க, ரெண்டுமே நீ தான் குடிக்க போறியா, இப்படி அவன் கிட்ட கேட்டுட்டு இருக்க. அங்க பின்னாடி அப்படியே ஸ்டைலா வந்து நிக்கிறான் நம்ம கிங்கு. ஐயோ செல்லம் வந்துட்டியா, வந்து யூ இங்க இருந்து பிக்கப் பண்ணிட்டு போ, இந்த கிரிட்டு பையன் பார்வையே சரியில்லை பாத்துக்க, உசாரா இருந்துக்கோ கிங்கு, கிங்கு என்ட்ரிக்கு அப்புறம் எப்படி இருக்கும், அப்படி தெனாவட்டா யூ பக்கத்துல வந்து நிக்க, இவன் இப்படி பக்கத்துல வந்து நின்ந்த ஒண்ணுமே கிரிட்டு ஒரு மாதிரி ஆகுறான். அவன் அந்த காஃபியை எனக்காக வாங்கினா, ஓ அப்படியா, சரி நான் அதுக்கும் சேர்த்து பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு டக்குன்னு கிங்கு, அதெல்லாம் வேண்டாம், யூவ பாத்துக்க எனக்கு தெரியும், நீங்க பெருசா ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்மளோட காஃபி தானே யூ அப்படின்னு கேக்குறான். யூ ஆமான்னு சொல்ல, அந்த
காஃபிக்கு பே பண்ணிட்டு நானும் யூவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரேக் விடுறான். இவன் என்னடா சொல்ல போறான் அப்படிங்கிற மாதிரி கிரிட் அவனையே குறுகுறுன்னு பாக்க, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூ கிரிட்டு பக்கம் கூட விடாம இவன் கிரிட்டு பக்கமா போயிட்டு யூவோட தோல் மேல கை போட்டுக்கிட்டு அப்படியே முன்னாடி போறான். இத பார்த்த உடனே இந்த கிரிட்டு பயலுக்கு அப்படியே வயித்தறிச்சலா இருக்கு போல, அது அவ கண்ணுலயே நல்லா தெரியுது. இப்ப ஒரு ரெண்டு அடி முன்னாடி போயிட்டு இந்த கிங் நின்னு திரும்பி கிரிட்ட பாக்குறான். அதாவது அவன் பார்வையிலேயே இது ஏன் ஆளுன்ற மாதிரி சொல்லாம சொல்லிட்டான் மக்களே, இது யாருக்கு விளங்குச்சோ இல்லையோ கிரிட்டுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த கிரிட்டோட கண்ணுல அப்படி கோவம் கொந்தளிக்குது. இப்ப அந்த கெஃபேல இருந்து அப்படியே வெளில வர கிங் செம்ம டென்ஷனா இருக்கான். டே எனக்கு அவனை பிடிக்கவே இல்லடா அப்படின்னு கத்த, டே கிங் மெதுவா பேசுறா, எல்லாரும் கேக்க போறாங்க, பின் என்னடா அவனை பாத்தியா, உன்னை என்னமோ கடிச்சு திங்குற மாதிரி பாக்குறான்டா, செம்ம இரிட்டேட்டிங்கா இருக்கடா எனக்கு, கிங் நான் தான் அவனை மதிக்கவே இல்லல்ல, அது போதாதா, இருந்தாலும் எனக்கு வெறி ஆகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு கோவமா இருக்க. இப்ப யூ அவன் கைய பிடிச்சுட்டே கிங் பிளீஸ்ரா கோவப்படாத அப்படின்னு சொல்ல கிங் கொஞ்சம் காம் டவுன் ஆகுறான். அப்படியே மெதுவா திரும்பி யூ கிட்ட, ஆமா நீ எதுக்கு இன்னைக்கு சீக்கிரம் வந்த? இதுக்கு யூ அவன் கிட்ட, என் கதையை விட நீயே சீக்கிரம் வந்த. இதுக்கு கிங் அவன் கண்ணை பாத்துக்கிட்டே கொஞ்சம் கிட்ட வந்து, அப்படி நான் வரலன்னு வச்சுக்கோ, உன்னை யாருடா ப்ரொடெக்ட் பண்ணுவா? இப்படி ஒரு சட்டிலான ஸ்மைலோட நம்ம யூவை பாத்துக்கிட்டே சொல்ல யூவும் கொஞ்ச நேரம் அவனை பாத்துட்டு, ஆ சரி சரி போ நான் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போறான். ஆஸ் யூஷுவல் யூ போறத பார்த்து பார்த்து ரசிக்கிறான் நம்ம கிங். இப்ப ரெண்டு பேரும் உங்க டிபார்ட்மெண்ட் குள்ள வர அங்க நம்ம ஜேட் உட்காந்துட்டு இருக்கா. கிங்க பாத்துட்டு, டே ஒரு வழியா நீ வந்தியாடா, உங்க அம்மா மறுபடியும் எனக்கு கால் பண்ணாங்கடா நேத்து. என்னது மறுபடியும் கால் பண்ணாங்களா, என்னடா சொன்னாங்க? டே என்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது, நான் என்ன உன் பிஏவா? சரி கோச்சுக்காம சொல்லுடா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேக்க, அது உன்னை ஏதோ பிளைண்ட் டேட்டு கூட்டு போக சொன்னாங்கடா, அவங்க சொல்றத பார்த்தா உன் மனசுல யாரோ ஒரு பையன் இருக்கான்னு சொன்னியே, அவனை பத்தி அம்மா கிட்டே நீ இன்னும் சொல்லலையா? இப்படி இவன் கேட்டுக்கிட்டே கம்ப்யூட்டர் பக்கம் திரும்பி ஏதோ வேலை பண்ண ஆரம்பிக்க இங்க கிங்க பையன் சேர தள்ளிக்கிட்டே யூ கிட்ட வந்து அவன் கை அப்படியே சாஃப்டா எடுத்து சாமா கியூட்டா கிஸ் பண்ண இங்க யூ ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறான். டி கைய விடுறா இவன் இருக்காண்டா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கிங் கண்டுக்கவே இல்ல. அவன் ஒரு மாதிரி அல்ட்ரா ரொமான்ஸ் மோட்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்ப ஜேடு மறுபடியும், டே என்னடா அந்த பையனை பத்தி ஏன் இன்னும் யாருக்கிட்டயும் சொல்லாம இருக்க? இப்படி இவன் கேக்க கிங் அப்படியே கிட்ட வந்து யூவோட கண்ணை பாத்துக்கிட்டே, அது அவன் இன்னும் ரிலேஷன்ஷிப்புக்கு ரெடி ஆகலடா, அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூ அப்படியே ரொமான்டிக்கா லுக் விட்டுட்டு இருக்க. டி கைய விடுறா இவன் இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு யூ கைய எடுக்க ட்ரை பண்றா. வீடு வேணா அப்படிங்கிற மாதிரி கிங் இருக்கமா கைய பிடிச்சுக்க, டே நான் கேட்டுட்டே இருக்கேன்ல, அட்லீஸ்ட் அவன் யாருனாச்சும் சொல்லேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜே டக்குன்னு இந்த பக்கம் திரும்ப யூக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கிங்கோட சேரை எட்டி உதச்சு தள்ளி விட்டுறான். இத பார்த்து ஜேடு ஷாக் ஆயிட்டு, டே என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும், இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன நடந்துச்சு ஒண்ணு இல்லையே அப்படிங்கிறா. மறுபடியும் ஜேடு, டே நீ பேச்ச மாத்தாத, அவன் யாரு நீ கிட்ட சொல்லு அப்படின்னு கேக்க கிங் அவன் கிட்ட வந்து, இந்த பாருடா தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காத. இத கேட்டு ஜேடு டென்ஷன் ஆயிட்டு, டே நீ எல்லாம் இருக்கியே சி போடா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு யூ நீ இவன மாதிரிலாம் இருக்காத, உனக்கு யார் மேல கிரஷ் இருந்துச்சுன்னா அத ஃப்ரெண்டு கிட்ட மறைச்செல்லாம் வைக்காத, என்கிட்ட ஓப்பனா சொல்லு அப்படின்னு சொல்ல யூ இதுக்கு டக்குன்னு, எனக்கு அப்படி யார் மேலயும் கிரஷ் இல்ல அப்படிங்கிறா. என்னது நிஜமாவாடா சொல்ற? ஆமாண்டா. சரி அப்பனா நான் உன்னை பண்றேன், நல்ல பையனா உனக்கு இன்ட்ரோ கொடுக்கறேன் அப்படின்னு சொல்ல இங்க கிங்குக்கு கோவம் வந்துட்டு, ஏண்டா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஏன் ஆளுக்கே வண்டியா நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெயினோட மண்டையில பலார்னு வச்சுட்டு, ஏண்டா இப்பதானே சொல்லி வாய மூடின, அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதன்ட்டு இதுக்கு ஜேடு டென்ஷன் ஆயிட்டு, டே அதுக்கு ஏண்டா கொட்டின? இதுக்கு கிங்கு, அவன் முடிவை அவனே எடுக்கட்டும், நீ அவனை கம்பல் பண்ணாதன்ன இப்படி சொல்லிட்டே யூவை பாத்துட்டு, என்ன யூ நான் சொல்றதே கரெக்ட் தானே? இதுக்கு யூ அவனை பாத்துக்கிட்டே இருந்துட்டு, அதெல்லாம் எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப அவன் போறதுக்கு முன்னாடி கைய கொடு அப்படின்னு கிங்கு கியூட்டா கேக்க, நம்ம யூ அவனை பாத்துக்கிட்டே ஒண்ணும் சொல்லாம இருக்க காத்துலயே ஒரு உமாவை அப்படியே வீசுறான் நம்ம கிங்கு. இத பாத்துட்டு யூ சிரிச்சுக்கிட்டே அவன் டெஸ்க்ல போய் உட்கார, ஆஸ் யூஷுவல் அவன் போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் கிங்கு அவனையேதான் பாத்துட்டு இருக்கான். இப்ப ரெண்டு பேரும் லஞ்ச் சாப்பிட்டு ரிட்டர்ன் ஆபீஸ்க்கு வர அவங்க ஆப்போசிட்ல கிரிட் வரான். ஆமா ரெண்டு பேரும் எந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறீங்க அப்படின்னு கேக்க கிங், இதுக்கு ஆபீஸ் பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு அங்கதான் சாப்பிடுவோம். இதுக்கு கிரிட், அப்படின்னா என்னையும் கூட்டு போங்க நானும் ஜாயின் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்ல இதுக்கு டக்குன்னு கிங் அவனை பாத்துட்டு, நீங்க வேற ஹோட்டல் பாக்குறது நல்லது அப்படின்னு சொல்ல கிரிட்டும் கிங்க பாத்துட்டே, ஏன் என்னாச்சு உனக்கு ஷேர் பண்ணிக்க பிடிக்காதா அப்படின்னு கேக்குறான். இப்படி கேட்டோன்னே கிங்குக்கு வெறி ஆகுது, ஏன்னா இவன் ஹோட்டல்னு சொல்றது ஷேர் பண்ணிக்கிறியான்னு கேக்குறது இது எல்லாமே இன்டைரக்டா யூவதான். இப்ப கோவத்திலே கிங் அவன் கிட்ட, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல, சரி நான் இப்ப யூ கிட்ட கேக்குறேன், யூ நீ என்ன சொல்ற, உன்னோட ஹோட்டலுக்கு என்னையும் கூட்டு போயேன், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல யூ கிங்க பாத்துக்கிட்டே, அது கிங் சொன்னதுதான் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்படி இவ சொல்ல இந்த கிரிட்டு மூஞ்சில ஈ ஆடல, இங்க அப்படியே கிங்க பார்த்தா அதான் சொல்லிட்டால எப்பட அப்படிங்கிற மாதிரி அவனை பாத்துட்டு இருக்கான். அதே கோவத்துல விருட்டுன்னு கிளம்பி போறான் நம்ம கிரிட்டு. இப்ப கிங் கோவத்தோட கேஃபடேரியாக்கு வர கேட்டியா அவன் என்ன சொல்றான்ட்டு, உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான், சரி உனக்கு எப்படி அவனை பிடிச்சிருக்கா என்ன இப்படி கோவமா கேக்க யூ அவன் கிட்ட, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படின்னு சொல்ல இப்ப மறுபடியும் கிங் அவனை பாத்துட்டே, நான் சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேக்குறேன், இப்படி இவன் சொன்னது யூ டென்ஷன்
மென்ஷன் பார், நான் அந்த மாதிரி பையன் கிடையாது இப்படி சொல்லிட்டு கிங்கிய பாக்க. கிங்க கிட்ட வந்துட்டு, அந்த மாதிரி பையனா என்ன பிளே பாய்னு சொல்றியா? நீ என்ன மனசுல வச்சுட்டு தான் பிளே பாய்னு சொல்றேன்னு எனக்கு தெரியுது. ஆனா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு பிடிச்சவன் கூட இருக்கும் போது என்னோட பிளே பாய் கேரக்டர்ல நான் கண்டிப்பா இருக்க மாட்டேன், அதெல்லாம் தாண்டி வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம யூ கிட்ட வர இப்ப சொல்லுடா, என்னால அந்த மாதிரி மாற முடியும் நீ நம்புறியா? இப்படி அவன் கிட்ட கேட்டுட்டு மெதுவா கிட்ட வந்து யூவோட கன்னத்துல கிஸ் பண்ண வரான். ஆனா டக்குன்னு யூ முன்னாடி வந்துட்டு எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்றான். இதுக்கு கிங்கு, அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாக்கணும்ல, சான்ஸே கொடுக்கலன்னா உனக்கு எப்படா தெரியும் இப்படி கிங்கு கேக்க. யூ அவனுக்கு ரிப்ளை பண்ணாம அங்க இருந்து போயிடுறான். இப்ப அன்னைக்கு சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு கிங்கு வெளில வர நம்ம யூ அங்க இருக்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கிங்கு, யூ இன்னைக்கு நைட்டு உன் கூட வந்து தூங்கலாமா அப்படின்னு கேட்க, அட பாவி என்னடா அப்படி ஓபனா கேட்டுட அப்படிங்கிற மாதிரி யூ செம்மையா டென்ஷன் ஆகுறான். அந்த ரிசப்ஷனிஸ்டும் ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி பாத்துட்டு அவ பாட்டுக்கு வேலை பண்ண ஆரம்பிக்க யூ ஒரு மாதிரி பதட்டமாயிட்டு நல்ல ஹை பிச்சுல, ஓ நீ வந்து ஜேட கூட்டிட்டு என் வீட்டுக்கு வரேன்னு சொன்னிய அதை பத்தி கேக்குறியா? அப்புறம் அப்படியே நம்ம போய் வெளில சாப்பிடணும்னு சொன்னமே அதானே சொல்ற? இப்படி ஓஹோன்னு கத்த நம்ம கிங்க அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஆமா இப்ப எதுக்கு நீ இப்படி கத்தி பேசுற? இப்படி வேணும்னே நம்ம யூவை சீண்டி பாக்க யூ அவனை கொஞ்சம் தள்ளி இழுத்துட்டு வந்துட்டு, டி நீ என்னடா பண்ற? நம்ம அக்ரிமெண்ட் என்ன மறந்து போச்சு அவனுக்கு? இங்க சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க பாத்தல்ல? இதுக்கு கிங்கு, என்னடா சொல்ற? நான் சாதாரணமா உன்கிட்ட கேட்டேன், இது கூட கேட்க கூடாதுன்னா வேற எப்படிதான் உன்கிட்ட பேசுறது? நீயே சொல்ல, இப்படி நம்ம யூவை இன்னும் உசுப்பேத்தி விட. யூ சும்மா இருப்பானா? உடனே ஏதோ கால் வந்த மாதிரி போன் எடுத்துட்டு, ஓ இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு வர நான் சொல்றீங்க? இன்னைக்கு முடியாதே, உங்க கோட்டா முடிஞ்சிருச்சு, ஒண்ணுமே பண்ணாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கா வரீங்க? தேவையில்லாம எனக்கு கரண்டும் தண்ணியும் தான் செலவாகுது. இப்படி இன்டைரக்டா நம்ம கிங்கு கிட்ட பேச கிங்கு யாரு? அவனும் அப்படியே போன் எடுத்துட்டு, என்ன செல்லம், இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம்னு நினைச்சோமே, கண்டிப்பா வந்துடுறேன். அப்புறம் வந்து என்ன நான் சும்மாவா உட்கார போறேன்? அது தவிர பண்றதுக்கு வேற நிறைய வேலை இருக்குல்ல. இப்படி இவன் சொன்ன உடனே யூ ஒரு மாதிரி ஜர்க்காக, அது ஒண்ணும் இல்ல தங்கம், நான் என்ன சும்மா உட்காரத்துக்கா வரேன், இன்னைக்கு உன் கூட சேர்ந்து ஃபுட்பால் மேட்ச் பாக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன டீலா நோ டீலா அப்படின்னு கேக்க நம்ம யூ சட்டலா சிரிச்சுட்டு, ஓ புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கீங்களா? எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா கிங்குக்கு ஓகே சொல்றான். ஆட ஆட டைரக்டர் சார் சூப்பர் யானி, எங்க இருந்து இந்த மாதிரி எல்லாம் சீனை பிடிக்கிறீங்க? அதுவும் டைலாக் எல்லாம் என்ன நல்லா இருக்கு, இத நம்ம தமிழ்ல சொல்லும் போதே சாமா குஷியா இருக்கு மக்களே. எனக்கு ஒரு மாதிரி கேஷுவலா ஃபன்னா இருக்கு இந்த டைலாக்ஸ் எல்லாமே. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா மக்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப அடுத்து ரெண்டு பேரும் ஒரு பப்புக்கு போயிட்டு அங்க எல்லாருக்கூடயும் சேர்ந்து ஃபுட்பால் மேட்ச் பாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கிங்கு யூ கிட்ட வந்து, ஏண்டா பேசாம நம்ம ரெண்டு பேரும் பெட்டு வச்சுக்கலாமா? யாரோட டீம் ஜெயிக்குதோ தோத்தவங்க ஜெயிச்சவங்க என்ன சொன்னாலும் கேக்கணும், என்ன ஓகேவா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பெட்டுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படிங்கிறாயோ. ஏண்டா தோத்துருவோம்னு அவ்வளவு பயமா இருக்கா? நீ என்ன கேட்டாலும் நான் வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்ல, சரி சரி தோக்குறவங்களுக்கு இந்த மாதிரி பயம் இருக்கிறது நியாயம் தானே? இப்படி நம்ம யூ இன்னும் உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்க யூ டென்ஷன் ஆயிட்டு, சரிடா இப்ப என்ன பெட்டு தானே, நான் வரேன் போ அப்படின்னு சொல்ல, சோ நம்ம பெட்டு என்ன ஞாபகம் இருக்குல்ல, தோத்தவங்க ஜெயிச்சவங்க என்ன சொன்னாலும் செய்யணும், இதுக்கு ஓகே தானே? ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சம ஆர்வமா மேட்ச் பாக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் எதிர்பார்த்த மாதிரியே நம்ம கிங்கோட டீம் ஜெயிக்க கிங்கு பயபுள்ளைக்கு ஒரே குஷி. யூ டக்குன்னு அங்கிருந்து எழுந்து போங்க சார், எங்க சார் நடுவுறீங்க, இங்க வாங்க சார் அப்படின்னு கூட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு, நீங்க பெட்டு பெட்டுன்னு ஒண்ணு கட்டிருந்தீங்க, என்ன மறந்துட்டீங்களா? இதுக்கு யூ கடுப்பா, சரி என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு கேக்குறான். கிங்கு கொஞ்ச நேரம் அவனையே கிட்ட வந்து குறுகுறுன்னு பாக்க, டேய் என்னதான்டா வேணும் உனக்கு? அது எனக்கு இப்ப எதுவும் ஞாபகம் வரல, அப்புறமா கேக்குறேன் அப்படின்னு சொல்ல, என்னமோ பண்ணித்தல போ அப்படிங்கிற யூ. இப்ப அப்படியே கட் பண்ண நைட்டு ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்ச நடுவுல ஏதோ ஒரு அன்கட் சீன் இருக்கும்னு நினைக்கிறேன், பாப்போமே தேடி பாக்குறேன், அப்படி ஏதாவது கிடைச்சிச்சுன்னா அடுத்த எபிசோட்ல அப்டேட் பண்ற ஓகேவா? வெளியில நல்லா மழை, உள்ள ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்க டாக்குன்னு பவர் கட் ஆகுது. இடி இடிக்கிற சத்தம் கேட்டு யூவும் கண்ணு முடிக்க, வெளிச்சம் இல்லாத பார்த்தோன்னே யூ பயப்பட ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு தான் சின்ன வயசுல இருந்து இருட்டுன்னா பயமாச்சே. ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே சுவிட்ச போட்டு போட்டு ஆஃப் பண்றான். இப்ப இந்த சத்தம் கேட்டு கிங்கு எந்திரிக்க அப்படியே யூ கிட்ட போயிட்டு அவனை இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறான். நான் இங்க உன் கூடையேதான் இருக்கேன், ஒன்னும் இல்ல பயப்படாம தூங்குன்னு இப்படி சொல்லிட்டே அவன் அப்படியே இறுக்கமா அணைச்சுக்கிறான். கிங்கு தான் கூட இருக்கான்ற அந்த நிம்மதியில அவன் ஃபேஸ்ல ஒரு சட்டலான ஸ்மைலோட யூ தூங்குறான். இப்ப அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டே கிங்கு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன்டா, நான் எல்லா நாளும் உன்னை இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டே தான் தூங்குவேன். இப்படி இவன் சொல்ல யூ இத கேட்டு சட்டலா சிரிக்கிறான். என்ன பியூட்டிஃபுல் சீன் பா, இந்த எபிசோட்ல பர்டிகுலரா எல்லா சீனுமே அவ்வளவு நல்லா இருந்துச்சுல. யூஷுவலா இருக்கிறத விட இது கொஞ்சம் லெந்தியான எபிசோட் தான், பட் ஸ்டில் ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளவு நல்லா இருந்துச்சு. டைலாக்ஸுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சீரீஸ்ல. டைலாக்ஸ் மட்டும் இல்ல மக்களே, பிஜிஎம் சூப்பரா இருக்கு. நீங்க யூடியூப்ல வேணா போய் கேட்டு பாருங்க, அவ்வளவு பெர்ஃபெக்டா பிஜிஎம் சிங்க் பண்ணிருக்காங்க. இப்ப அடுத்த நாள் ஆபீஸ்ல நம்ம கன்னு யூ கிட்ட வந்துட்டு, யூ எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும்டா, எனக்கு தரியா அப்படின்னு கேட்க, அதுக்கு என்னடா கொடுத்துட்டா போச்சு அப்படிங்கிறான். இதை கேட்டுட்டு கிங் அவங்க கிட்ட வந்துட்டு, டே கன்னு இப்ப எதுக்கு யூ கிட்ட இவ்வளவு கியூட்டா பேசுற? இதை கேட்டு யூ டென்ஷன் ஆக கன்னு உடனே, ஏண்டா நான் கியூட்
கியூட்டா பேசினா என்ன தப்பு இதுல, நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். நீயும் தான் இப்பெல்லாம் யூ கிட்ட கியூட்டா பேசுற. இப்படி கேட்ட உடனே கிங்க சட்டில் ஆசிரிச்சுக்கிட்டே யூவை பாக்க, இங்க யூ ஒரு மாதிரி திருத்திருன்னு முழிக்கிறான். இவங்க ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி பாத்துட்டு, டே ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரட்டா டேட் பண்றீங்களாடா, இப்படி கேட்ட உடனே அட்டன் டைத்துல ரெண்டு பேரும் இல்லையே அப்படின்னு கத்த, இவங்களுக்குள்ள இருக்க இந்த டென்ஷனை பாத்துட்டு ஜெயினும் டென்ஷன் ஆயிட்டு, டே டே கொஞ்சம் போருங்க, ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரட்டா டேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆபீஸ் வாசல்ல நான் நாய் மாதிரி குலைக்கிறேன்டா, இதுதான் என் பெட் அப்படின்னு சொல்ல, கிங் அப்படியே யூவை பாத்துக்கிட்டே ஜெயினோட தோல் மேல கை போட்டுக்கிட்டு, பரவாயில்லையேடா பெட் எல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூவை ஓரக்கண்ணில் பாத்துட்டு சிரிக்கிறா. இங்க யூவுக்கு பாவம் அப்படியே பதக் பதக்குன்னு இருக்கு போல. இந்த பதக் பதக் மொமெண்டோட அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க மக்களே. ஆட ஆட என்ன எபிசோடு, செம்ம சூப் சூப்பரா இருந்துச்சுப்பா. நான் இதை இந்த எபிசோட் ஃபுல்லா சொல்லிட்டே தான் இருந்தேன். நீங்க சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிச்சுன்னு. எனக்கு குறிப்பா டயலாக்ஸ் எல்லாம் அவ்வளவு பிடிச்சிருந்தது. என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த டயலாக்ஸ் உங்க கிட்ட கன்வே பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கான கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மக்களே. அண்ட் அடுத்த எபிசோட சீக்கிரம் பாக்கணுமே, அடுத்த வாரம் டக்குன்னு பாத்துருவோம். அண்ட் அதெல்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சாம சூப்பர் ரொமான்டிக் வீடியோல, இன்ஃபேக்ட் சாம ஹாட்டான வீடியோவா கூட இருக்க போதுன்னு நினைக்கிறேன் அடுத்த எபிசோடு. அதை பார்க்க மறுபடியும் வந்து மீட் பண்ணலாமா? அண்டில் தென் ஸ்டே சேஃப், பி ஹாப்பி, ஹாவ் லவ், சியர்ஸ், பாய்.